யம்மியான பலாப்பழ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பலாப்பழ பர்ஃபி. பலாப்பழ பர்ஃபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் வந்து 20 பலா சுளை எடுத்து வச்சிருக்கேன். நான் பலாப்பழத்தில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு, இது வந்து மெஷரிங் வெயிட் பிரகாரம் பார்த்தோன்னா நம்ம 600 கிராம் எடுத்துருக்கிறேன் பலாசொலை. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சியில கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு முழு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சி தான் வந்து நம்ம அது கூட சேர்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பலாசொலைய சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்டா எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பலாப்பழ கொழுக்கட்டை செஞ்சுருக்குறோம். பார்க்காத இருந்தீங்கன்னா மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், அதில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம பலாப்பழ ரெசிபியே நிறைய இருக்குது. நான் வந்து பலாப்பழ தோசை நெக்ஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பலாப்பழத்தை இது மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெள்ளம் வந்து நம்ம பலாசொலை வந்து சிலது இனிப்பாக இருக்கும், இனிப்பு கம்மியாக இருக்கும். நான் எடுத்துருக்க இப்போ இந்த பலாசொலை வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் நான் சேர்க்கல, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டு இனிப்பு வந்து போதுமான அளவு இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலான்றதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கிறேன் வெள்ளம். இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் தேங்காவை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காவை நல்லா வறுத்துக்கிட்டோம். எதுக்காக நான் இதை தேங்காவை வறுக்கிறேன்னா, இதில் இருக்க ஈரப்பதம் போகணும். அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த நம்ம செய்யக்கூடிய டிஷ் வந்து கெடாத ரொம்ப நாளுக்கு இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காவை நல்லா வந்து வறுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து நல்லா வறுத்துட்டோம்னா அப்படி எடுத்தோடனே போல போலன்னு கொட்டணும். இது மாதிரி கொட்டுச்சுன்னா நம்ம தேங்காய் நல்லா வறுத்துட்டோன்னு அர்த்தம். இப்போ தேங்காய் நல்லா வறுபடுச்சு. நம்ம வந்து இப்போ பலாப்பழம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா இப்போ கிண்டிட்டு இது கூடவே நம்ம வந்து வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்குறேன், அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து சீசனல் டைமில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். அது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன், எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குன்னு. இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவே வந்து போதுமான அளவு. நான் வந்து ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், பலாப்பழம் சாப்பிட்டா வந்து ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால் வந்து பலாப்பழம் வந்து சீசனே முடிய போகுது, பலாப்பழ சீசனே. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பலாப்பழம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்கி வீட்டில் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம கைவிடாத நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வந்து கெட்டியாகி திக்காக வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி அதில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நம்ம கட் பண்ணிட்டா நமக்கு பலாப்பழ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நெய்யெலாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, உங்கள் விருப்பம் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் இப்போ இந்த நெய்லாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் நான் வந்து அந்த பிளேட்டில் தடவி தான் வச்சுருக்கிறேன் நெய். நான் வந்து இப்போ 5 நிமிஷமாக நான் வந்து தொடர்ந்து கைவிடாத கிண்டிகிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். நம்ம இந்த ரெசிபியை வந்து நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தில் செஞ்சோன்னா என்ன ஆகுனா ஒட்டிக்கும், அதில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப நேரம் கைவிடாத நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுவும் நம்ம கிண்டிட்டு தான் இருப்போம், இருந்தாலும் இது ஒட்டாத நமக்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறது ரொம்ப சுலபமாக முடியும். நான் ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே கிண்டிட்டேன். இப்போ இது பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம்.
நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி இதை மாதிரி நம்ம வந்து சமம் படுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆறின பிறகு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். எம்மியான பலாப்பழ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் ஆறின உடனே கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து நட்ஸ் வைக்காமல் பலாப்பழத்தையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். க்யூப் ஷேப்பில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பர்ஃபினாலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாத எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிடணும் போல். அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி இது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.